ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் விஜய் அந்துவான். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் ஹோம் ஃபுட்ஸ். ஓகேங்களா, எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, இதுக்கு முன்னாடி தீபாவளிக்கு என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியுங்க. ஸோ பட்டாசு, ஸ்வீட்டு, சாப்பாடு, ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட்டு, வெளியே போகிறது, அது போகிறது எல்லாமே பண்ண போகிறோம். அதேமாதிரி தான் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெடியெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்ஸும் அப்புறமேட்டு ஃபுட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஸ்வீட்ஸுக்காக நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு சூப்பரான இடத்த வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருக்கோம். ஓகேங்களா. இங்கே வந்து நம்ம வந்து ஒன்லி நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் வந்து இவங்க வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து டெலிவரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதே டைமில் நீங்கள் என்னென்ன ஃபுட்ஸ் வேணும், அப்புறமேட்டா என்னென்ன ஸ்வீட்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்டிருந்தாலும் அதையே மேக் பண்ணி பல்கான ஆர்டர் வந்து தராங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே வந்து போய் செக் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாராவது நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ நீங்கள் இன்னும் எதாவது புதுசாக வந்து நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சாவது உங்களுக்கு வந்து சேர்த்துருவோம். ஸோ மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ வாங்க நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ இதுதான் என்ட்ரன்ஸ். ஓகேங்களா, வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். இது வந்துட்டு நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ். நாங்கள் இப்போ தீபாவளிக்காக இது ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சவுத் இந்தியன் ஸ்வீட்ஸ், இது வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்னு நாங்கள் இப்போ கொடுத்துட்ருக்கோம். இந்த ஸ்வீட் வந்து பர் கேஜி 350 ருபீஸ். அண்ட் மில்க் ஸ்வீட்ஸும் தனியாக அவைலபிள் இருக்குது. ஃபுட் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் தாலி, ஸோ சவுத் இந்தியன் மினி மீல்ஸ், வெரைட்டி ரைஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபுல் மீல்ஸ். இப்போ இங்கே டிஸ்பிளேல ஃபுல் மீல்ஸ் இல்லை. ஸோ ஃபுல் மீல்ஸில் நம்ம யூஸ்வலி ஆர்டர் பண்ணுவோம்ல, ஒயிட் ரைஸ், காரக்குழம்பு, சாம்பார், ரசம், சவுத் இது சவுத் இந்தியன், அது வந்து ஃபுல் மீல்ஸ். இது வந்துட்டு வெரைட்டி ரைஸ், இது டெய்லி டெய்லி இது சேஞ்ச் ஆகும். இன்னைக்கு மின்ட் ரைஸ், மின்ட் ரைஸ் வித் சப்ஜி, பொட்டேட்டோ சப்ஜி அண்ட் பிக்கல். ஓகே. So, it which cost 75 rupees. Okay, அதாவது இது வந்து லஞ்ச் பாக்ஸ். அதாவது நம்ம ஸ்கூலுக்கு கேட்டு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து லைக் வந்து இப்போ வெரைட்டி ரைஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே இருக்கிறதுனால இந்த மீன் ரைஸ் இருக்கு. நீங்க மண்டே டியூஸ்டே எல்லாத்துக்கும் தனித்தனி ரைசஸ் வருவோம். அந்த மெனுஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கடைசியில் சொல்றோம். ஓகேங்களா, என்னென்ன இருக்கும்ட்டு. பர் பீஸா இருந்தாலும் 75. நீங்க வந்து இப்போ ஒரு பல்க் ஆர்டர்ஸ் வாங்குறாங்க, ஓகே, ப்ரைசஸ் வந்து வெரைட்டி. ஓகே, நீங்க வந்து பல்காக வாங்க போறீங்கன்னா ஸோ ப்ரைஸஸ் வந்து லெஸ் பண்ணுவான்டே சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன இருக்கு? அடுத்தது வந்துட்டு மினி மீல்ஸ் அண்ட் நார்த் இந்தியன் தாலி. நார்த் இந்தியன் தாலியில யூஸ்வலி வில் ஹேவ் கர்ட், எப்பவுமே கர்ட் இருக்கும். ஸோ இந்த கர்டை வந்து இங்கேயே மேக் பண்ணுறதா? ஆமாம், இங்கேயே நாங்கள் பண்ணுறது தான். ஸோ சாலட், 2 பீஸ் ஆஃப் சப்பாத்திஸ் அண்ட் இட் டிபெண்ட்ஸ். ஸோ கஸ்டமர் வந்து 2 பீஸ் வேணும் இல்லை 3 பீஸ் வேணும்னு கேட்குறாங்கன்னா அது மாறும், அதுக்கேற்ற மாதிரி மாறும். அதே மாதிரி ரைஸும் எனக்கு வெரைட்டி ரைஸ் கொடுங்க, இல்லை வெஜிடபிள் பிரியாணி வேணும், வெஜ் புலாவ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா. ஸோ இன் திஸ் ஐ ஹாவ் மின்ட் ரைஸ், அதுக்கப்புறம் சப்ஜி வந்துட்டு பொட்டேட்டோ அண்ட் கேப்சிகம் சப்ஜி. இது இதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. இதுல புலாவ் இருக்கு, அதுல மின்ட் ரைஸ் இருக்கு. சோ கஸ்டமர் என்ன ப்ரிஃபர் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிப்போம். சோ ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு ரைஸ்ல வந்து வெரைட்டி சேஞ்ச் பண்ணனும் அப்படினு சொல்லிடுவாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிப்போம். இதுல we have a sweet. Sweets, okay. சோ அதே மாதிரி கர்ட் அண்ட் ரைஸ் வந்து நீங்க குடுக்குற ஸ்வீட்ஸா இருக்குமா, இல்ல லைக் வந்து நம்ம என்ன இப்போ எனக்கு வந்து வேற ஸ்வீட் வேணும்னு சொல்லிட்டு நீங்க ரெஃபர் பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்வீட் கொடுப்பாங்க. ஓகே, இதுவும் சேஞ்ச் ஆகும். டெய்லி டெய்லி ஒரே ஸ்வீட் இருக்காது, இட் வேரியஸ்.
இதுல வந்துட்டு மினி மீல்ஸ் இது. ஓகே, மினி மீல்ஸ்ல கஸ்டமர் ப்ரெஃபர் பண்ற மாதிரி நாங்க சேஞ்ச் பண்ணிக்கோம் இதுவும். சோ இதுல வந்துட்டு கர்ட் ரைஸ் இருக்கு, வெஜ் புலாவ், மின்ட் ரைஸ். சப்பாத்திக்கு யூஸ்வலி தால் தான் நார்த் இண்டியன்ல. இதுல உங்களுக்கு நான் சொன்னேன், இதுல வந்து சன்னா குருமா இருக்கு, சன்னா மசாலா, ஆனியன் ரைத்தா இருக்கு. இதுல எல்லாம் ஆனியன் ரைத்தா இருக்காது. சோ நம்ம சவுத் இண்டியன் மினி மீல்ஸ்ல வந்து ஆனியன் ரைத்தாவும், இதுல வந்துட்டு பொட்டேட்டோ அண்ட் கேப்சிகம் சப்ஜி இருக்காது. இதுல பாவக்காய் பொரியல் இருக்கு. பாவக்காய் பொரியல், இதுல வந்துட்டு பிக்கல் இருக்கு. இதுவுமே வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு எனக்கு புலாவ் வேணாம், எனக்கு ஒயிட் ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சோ ஒயிட் ரைஸ் அது கூட சாம்பார்ல, காரக்குழம்புல, ரசம் அந்த மாதிரி கூட நாங்க சேஞ்ச் பண்றது உண்டு. சோ இப்போ ஒயிட் ரைஸ் கொடுத்துட்டு நார்த் இந்தியனுக்காக வேற, நீங்க லைக் வந்து எனக்கு வேற ஒரு கிரேவி வேணும் நார்த் இந்தியன் கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்க? ஆமா, நார்த் இந்தியன்ல வேற என்ன கிரேவிஸ்லாம் இருக்கு? இன்னைக்கு நம்ம மண்டே ஒரு மீல் இருக்கு, டிஷ் இருக்கு. அப்படினா மண்டே டிஷ்ல வந்து தால் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் சன்னா குருமா இருக்கும். சோ அது மாறும். இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு தால் வேணா பன்னீர் பட்டர் மசாலா கொடுங்க அப்படின்னா, இன்னைக்கு மண்டே மெனுவில் பன்னீர் பட்டர் மசாலா இருந்துச்சுன்னா பன்னீர் பட்டர் மசாலா, அப்படி இல்லை சன்னா குருமா இருக்குன்னா சன்னா குருமா. தால் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அல்டர்னேட்டிவ் என்ன இருக்கும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மினி மீல்ஸில் அடுத்த வெரைட்டி இதுவும் கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ கஸ்டமர் என்ன கேட்பாங்கன்னா, இப்போ நம்ம பொரியல் வச்சிருக்கோம், கஸ்டமர் என்ன கேட்பாங்க, எனக்கு ஃபுட்டாகவே கொடுத்துருங்க, எனக்கு நல்லா நிறைய சாப்பிடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்குலாம் கொஞ்சம் மீல் கொஞ்சம் அதிகமா இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சப்பாத்திக்கு ஆனியன் ரைத்தா வச்சுட்டு, ஆனியன் ரைத்தா வெஜ் புலாவுக்கும் சப்பாத்திக்கும் வச்சுட்டு, இது ரெண்டுத்துலயுமே நாங்க மினி மீல்ஸ் கவர் பண்றது. வெரைட்டி ரைஸ் இது கர்ட் ரைஸ், இங்க வந்து வெஜ் பிரியாணி இருக்கும், வெஜ் புலாவ் அந்த மாதிரி, இல்ல ஃபுல்லுமே எனக்கு வெஜ் புலாவே வேங்க அப்படின்னு கேட்டாலும் அதேதான். ஓகே, சரி. ஓகே, இப்ப நான் வந்து இப்ப வந்து இங்க வெஜிடேரியன் பாக்க போறேன். என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ நான்வெஜ் மீல்ஸும் இங்க வந்து நீங்க அவைலபிள் பண்ணுவீங்க? நான்வெஜ் மீல்ஸ் வந்து இது பியூர் வெஜ் கிளவுட் கிச்சன். இங்க உங்களுக்கு நான்வெஜ் மீலும் இதுல ஆட் பண்ணணும் அப்படின்னா வில் ப்ரிப்பேர் சம்வேர் எல்ஸ். இது பியூர் வெஜ் அப்படிங்கறதுனால நாங்க இங்கேயே ப்ரிப்பேர் பண்றது இல்ல, இதுக்கு செப்பரேட் பிளேஸ் வெஜ் இருக்கும். நான்வெஜ் கேட்குற கஸ்டமர் இருக்கு, அந்த பிளேஸ்ல நாங்க குக் பண்ணி, இப்ப வெஜ் ஒரு மீல் கேட்குறாங்க, ஒரு நான்வெஜ் மீல் கேட்குறாங்க அப்படின்னா அந்த செப்பரேட் பிளேஸ்ல இருந்து நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணி வந்துடும். ஸோ இது கூட ஆட் பண்ணி நாங்க கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுவோம். So both non-veg and veg நம்ம சென்ட் பண்ணலாம், but here completely it's pure veg. Okay, இடத்துல வந்து எனக்கு vegetarian வேணும் non-vegetarian கேட்டாங்கனா அதுக்கு எப்படி டைமிங் வேரியன்ட் வந்து எதா டியிலே ஆகுமா? இல்ல இல்ல, இப்ப டெலிவரி பர்சன் சிங்கிள் பர்சன் தான். இப்போ நீங்க ஆர்டர் பண்றீங்க, ஒரு 100 மீட்டர்ஸ் தூரத்துல இருந்து ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்படினா கூட உங்களுக்கு இங்கே 11:00 இருந்து பிக்கப் எடுத்துடுவாங்க. உங்களுக்கு 1:00 ரீச் பண்ணுற மாதிரி தான் பிளான் இருக்கும். எப்போவுமே கஸ்டமருக்கு 1:00, 12:30 to 1:00 ரீச் ஆகிடும். அப்படி தான் நாங்கள் டெலிவரி கொடுத்துட்ருக்கறது. ஸோ இந்த மீல் வெஜ் மீல் இங்கே பிக்கப் ஆகிடும் 11:00. அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னொரு செப்பரேட் ஒரு இடத்துல நான்வெஜ் குக் பண்ணிட்டு அங்கே அதை பிக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு 12:30 to 1:00 டெலிவர் ஆகிடும். ஸோ போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் இட். ஓகே, சூப்பர். ஸ்வீட்ஸ் நீங்கள் வந்து லைக் வந்து யாராவது வந்து இப்போ நெட்லேயோ வந்து எதிலையா பார்த்துட்டு வந்து எனக்கு இந்த ஸ்வீட்ஸ் தனியாக வேணும்னு சொன்னாங்கன்னா, ஓகே. ஸோ நீங்கள் வந்து யாராவது நார்த் இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்காத ஃபுட் வந்து எங்களுக்கு வந்து பல்காக வேணும்னு நினச்சிங்கனாலும் ஸோ இங்கே வந்து மேக் பண்ணி தரேன்னு சொல்கிறீங்க, ஓகேங்களா? ஸோ அதே சவுத் இந்தியன்லையும் அதே தான், ஓகேங்களா? ஸோ வந்து என்ன ஒரு லைக் இப்போ இந்த தீபாவளிக்குனால லைக் வந்து இந்த சோயா உண்டை இந்த அந்த இதெல்லாம் லைக் வந்து ஒரு மாதிரி அதிரசம் ஸோ அந்த மாதிரி இந்த அதெல்லாம் கூட பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா 24 hours முன்னாடி சொன்னால் தான் நாங்கள் வந்து அதை ரெடி பண்ணி தருவோம். வாட்எவர் தீபாவளி நீங்க சொல்ற மாதிரி அதிரசம் சோயா அதெல்லாம் வேணும்னா கூட 24 hours முன்னாடி எங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டா நாங்க அத தீபாவளி அன்னைக்கே கூட ரெடி பண்றதுக்கு. ஓகே ஓகே, சோ இப்போ வந்து நீங்க வந்து இந்த மாதிரி மீல்ஸ் மட்டும் தான் பண்றீங்களா, இல்ல வேற ஏதாவது நீங்க வேற என்ன தர பண்றீங்க? தீபாவளிக்கு வந்துட்டு ஸ்வீட்ஸ் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெடிஷனல் மிக்ஸ்ட் ஸ்வீட்ஸ் per kg ₹350 and milk sweets, ghee sweets and கேஷ்யூ ஸ்வீட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மூவி லட்டு மட்டும் சோ இந்த நார்த் இந்தியன்ஸ்க்காக பர் பாக்ஸ் இந்த பாக்ஸ் என்ன பிரைஸ் வரும்? என்ன பிரைசஸ் வரும் என்ன பிரைசஸ் வரும் இந்த மீல்ஸ் பிரைசஸ் வரும்? North Indian thali and mini meals it cost ₹120. Okay. The variety rice mattum menu change aayite irukum, innikku irukkaradhu naalukku irukkaadhu. So veg biryani or naal irukum, pulao or naal irukum, lemon rice or naal irukum, curd rice or naal irukum, innikku mint rice irukku. So andha maadhiri menu change aayite irukum, it cost around ₹75. Okay, so ipo vandu ipo like vandu North Indian la lunches venum ketta na adukku enna enna la irukum nu solla ungalku ipo ipo vandu indha maari namma vandu like vandu indha maari box la vandu veru variety rices kudukom pathingala. So non veg என்ன நல்லா மாறும் இங்க?
non-veg. ஆமா non-veg இல்ல. Non-veg வந்துட்டு chicken biryani, mutton biryani, meals அந்த மாதிரி தான். பட் இங்க நாங்க ப்ரெஃபர் பண்றது பியூர் வெஜ் தான். ஓகே. சோ நீங்க இந்த இடத்துல வந்தீங்கனா வெறும் லைக் வந்து இந்த non-veg சாப்பிட மாட்டீங்க. சோ only vegetarians people சார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பீங்களா? சோ அவங்க வந்து கண்டிப்பா இங்க வந்து நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சோ நம்பி வந்து வாங்கலாம். ஏனா இங்க வந்து பாத்தீங்கனா non-veg சிக்கன்ட்டு இந்த இடத்துல எந்த ஒரு யூனிட் இல்ல. சோ only vegetarians மட்டும் தான் இருந்தாங்க. அதே டைம்ல non-vegக்கு தனி இடம், சவுத் இந்தியன் தனி இடம். North Indians தான் குக் பண்றாங்க. சவுத் இந்தியன்ஸ் குக் பண்றது கிடையாது. சோ நார்த் இந்தியன்ஸ் தனியா நார்த் இந்தியன் டிஷஸ் பண்றாங்க. சவுத் இந்தியன்ஸ் தனியா சவுத் இந்தியன் டிஷஸ். ஓகே, ரெண்டுத்துக்கும் தனித்தனி யூனிட்ஸ் இருக்கு. தனித்தனி இங்கே தான் தனித்தனியா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி குக் சவுத் இந்தியன் குக் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் தான் இருக்காங்க. ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இங்க இப்ப எங்க கிட்ட இருக்கிற சீனியர் குக் வந்து 65 இயர்ஸ் ஓல்டு. ஓகே, 65 இயர்ஸ் ஓல்டு வந்து அவர் மெயின் குக். மெயின் குக்கிங்லேயே தான் இருந்தவர். சோ அந்த மாதிரி தான் பிளேஸ் பண்ணிருக்கோம். சோ ரொம்ப நம்ம வீட்டுல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் வந்து ரைஸ் என்னப்பா இந்த ரைஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் குக்கு டைரக்டா கால் பண்ணி கேட்டேன். அவர் சொன்னது கிட்ட இருந்து பதம் பார்த்து வடிக்கணுமா அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பதம் பார்த்து வடிச்சா எந்த அரிசியுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. கண்டிப்பா இன்னொரு நாள் வந்து நம்ம குக் பண்றதை கூட உங்க கிட்ட வந்து டைரக்டா காட்டுக்கு பெர்மிஷன் தரேன் சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு சவுத் இந்தியனா இருக்கட்டும், நார்த் இந்தியன், நான்வெஜ், ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து உங்களுக்கு அடுத்த வர வீடியோல இருக்கும். சோ மறக்காம நம்ம சேனல் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இது மினி மீல்ஸ். இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் மினி மீல். இது கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணி என்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் இதில் கொடுப்போம். இதில் ரெண்டு புதினா ரைஸ், ரெண்டு கர்ட் ரைஸ் அண்ட் ரைத்தா, சப்பாத்தி, பொட்டேட்டோ சப்ஜி, வெஜ் புலாவ். இது நார்த் இந்தியன் தாலி. நார்த் இந்தியன் தாலியில் வெஜ் புலாவ், சப்பாத்தி, தால், சப்ஜி, சாலட், கர்ட், ஸ்வீட். இது வந்து வெரைட்டி ரைஸ். வெரைட்டி ரைஸ்க்கு ஒரு சைட் டிஷ் இருக்கும், ஒரு பிக்கல் இருக்கும். ஓகே, இது நார்த் இந்தியன் தாலி. நார்த் இந்தியன் தாலியில் வெஜ் புலாவ் கிடையாது. இதில் இதில் வந்து வெரைட்டி ரைஸ் இருக்குது. தால், சப்ஜி, சப்பாத்தி, கர்ட், சாலட், பிக்கல். ஓகே, இது வந்துட்டு ஃபுல் சவுத் இந்தியன் மீல்ஸு. மீல்ஸ் வந்துட்டு ஹாஃப் கேஜி ஒயிட் ரைஸ் வந்து ஹாஃப் கேஜி இருக்கும். வித் தட் கர்டு, சாம்பார், காரக்குழம்பு, ரசம், கூட்டு, ஒரு பொரியல், ஒரு பிக்கல், ஒரு அப்பளம் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும், ஸ்வீட் ஆட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே சொன்னால் ஸ்வீட் ஆட் பண்ணுவாங்க. இந்த ஒயிட் ரைஸ் வந்துட்டு அங்கே வெயிட் மிஷின் இருக்குது. ஸோ வெயிட் போட்டு நாங்கள் இதை வந்துட்டு ஹாஃப் கேஜி தான் இதில் பேக்கிங் இருக்கும். ஹாஃப் கேஜிக்கு கூட கூட இருக்கும், ஆனால் குறைச்சலாக இருக்கவே இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து எங்களுக்கு குவாண்டி இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டாங்கன்னா அதுமே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மீல்ஸ் ப்ரைஸ் என்ன வரும் சவுத் இந்தியன்னா? 100 rupees. ஓகே, நார்த் இந்தியன் 120, இது வந்து 100 rupees. ஓகே, ஸோ இந்த கஸ்டமர் வந்து சொல்றதுனா இப்போ வந்து எங்களுக்கு வந்து டெய்லி வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க? நாங்கள் டெய்லி நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலர் கஸ்டமர் லிஸ்ட் நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க, அவங்க குழந்தைங்கள்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. ஸோ அவங்க ஒருத்தர் தான், அவங்களுக்கு நாங்கள் இங்கே டெய்லி ஃபுட் போயிட்டு இருக்கோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இங்கேருந்து போகும், மத்தியானம் லஞ்ச் இங்கேருந்து போகும். அதே மாதிரி நாங்கள் இது மாதிரி வயசானவங்களுக்குலாம் கொடுக்கறதுனால குவாலிட்டியான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். க்ரோசரிஸ் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கணும் தான் நாங்கள் பார்த்து வாங்குறது. ஸோ கடலெண்ணெயில் தான் ஸ்வீட்ஸ் எல்லாமே பண்ணுறது. கீ, பியூர் கீ வாங்கி தான் நாங்கள் ஸ்வீட்ஸ்க்கு எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு மட்டும், லைக் வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் தனியாக கூட வந்து நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுறீங்களா? ஃப்ரீ டெலிவரி. இப்போ வந்து வயசானவங்க வந்து யாரோ வீட்டில் இருக்கிறாங்க, ஸோ அவங்க பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஃபுட் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னாலும் இவங்க தனியாக ஒருத்தவங்களுக்காக மட்டும் கூட தனியாக வந்து டெலிவரி பண்ணுறாங்க இல்லை? ஓகேங்களா? ஸோ வேறு எங்கெங்கெல்லாம் இப்போ வந்து ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜஸ்க்கு, எல்லா கேண்டீன்ஸ்க்கும் நீங்கள் வந்து எந்த பர்சனுக்கு ரீச் ஆகணும்ன்ற டீடைல் மட்டும் சொல்லிட்டா எங்களுக்கு போதும், நாங்க அந்த இடத்துல டெலிவரி பண்ணுவோம். நீங்க வந்து வேற வேற லைக் வந்து பெரிய பெரிய ஈவென்ட்ஸ் கூட நீங்க வந்து மேரேஜ், நிறைய மேரேஜஸ் பண்ணிருக்கோம், நிறைய ஈவென்ட்ஸ் பண்ணியாச்சு. சோ ஈவென்ட்ஸ்ல வந்து இந்த மீலோடைய, இப்போ சிலர் எல்லாம் வந்துட்டு 11 ஐட்டம்ஸ் இருக்கணும், 21 ஐட்டம்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நிறைய ரெண்டு வெரைட்டி ஸ்வீட் இருக்கணும் அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டோட ரேட், ஒரு எலை ரேட்டுன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேட் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ மெனு பொறுத்து தான் அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதாவது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், தென் வந்து ஒரு பார்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து இப்போ வந்து ஃபுட்ஸ் வந்து நாங்கள் பெருசாக பல்க் ஆர்டர் கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி வந்துடணும். ஆமாம், முன்னாடியே இன்ஃபார்ம். ஓகே, ஸோ நம்ம வந்து பெருசாக வந்து ஆர்டர் கொடுக்க போகிறோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முன்னாடி வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். தென் வந்து இந்த ஃபுட்ஸ் வந்து ரெகுலராக இப்போ சாட்டர்டே சண்டேஸில் கூட இங்கே சாட்டர்டே சண்டேஸ்லேயும் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகே, சாட்டர்டே கிடையாது இங்கே யாருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஃபுல் டேஸும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுவும் டைம்லாம் வந்து ஃப்ரீயாக தான். ஓகேங்களா? ஃப்ரீ டெலிவரிஸ் வந்து சாட்டர்டே சண்டேஸில் கூட உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து டெலிவரி பண்ணுவாங்களா?
அப்புறமேட்டு இங்கே வந்து என்னென்ன மெனுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கடைசியில் சொல்கிறேன், ஓகேங்களா? பார்த்து கூட சொல்கிறேன், இல்லை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். தென் இந்த இடத்தோட கான்டெக்ட் கூட வந்து நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஹெச்ஆர் மேம் பார்த்து நீங்கள் கூட உங்களுக்கான ஃபுட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் டெலிவரி பண்ணீங்க? பாண்டிச்சேரிக்குள்ளே மட்டும்தானா இல்லை? இல்லை, பாண்டிசிட்டி, வில்லியனூர், லோக்கல், லாஸ்பேட் அந்த மாதிரி எங்கெங்கே இருந்தால் எங்களுக்கு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறாங்களோ அந்த ஏரியாஸ்க்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது, மாதிரி ஃப்ரீ டெலிவரி தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாண்டிச்சேரியில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறது, பர் பர்சனுக்கு வந்து டெய்லி டெலிவரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தமாதிரி ஷாப் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்களுக்கு யாரும் பார்த்துக்க ஆள் இல்லை, தென் வந்து வீட்டில் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் யாராவது ஃபேமிலிருந்து எல்லா ஊருக்கு போகிறீங்க, வேறு பசங்க மட்டும் தான் இருக்கிறாங்க கூட, அவங்களுக்கு கூட லைக் வந்து ஒன் டே கூட நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா? ஒன் டே, ஒன் டைம், ஒன் பர்சன், எல்லாமே. ஓகே, ஸோ வந்து அவங்க வந்து எந்த டைமில் எப்படி இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதே தானே நான்வெஜ் அண்ட் வெஜ் வந்து இது வந்தாலும் ஓகே. ஸோ நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பெருசாக நீங்கள் ஈவெண்ட்டில் கூட நான்வெஜ் வெஜ் ஓகே. ஸோ ஸ்வீட்ஸ் ஆல்சோ வந்து ஸ்வீட்ஸும் இப்போ தீபாவளிக்கு வந்து ஸ்வீட்ஸ் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ கிராண்ட் ஹோம் ஃபுட்ஸ்னு எப்படி இந்த இது வந்து ஹாஃப் கேஜி பாக்ஸ் இது. ஸோ இந்த ஹாஃப் கேஜி பாக்ஸ் வந்துட்டு 200 rupees, 1 kg வந்து 350 rupees. ஓகே, ஸோ வந்து இது வந்து ஹாஃப் கேஜி பாக்ஸஸ் ஆகுது. ஆமாம், இது ஹாஃப் கேஜி, இது வந்து ஹாஃப் கேஜி பாக்ஸஸ் வந்து 200. ஓகே, 1 kgனா வந்து உங்களுக்கு 350 rupees வரும்ன்றாங்க. அதில் வரும்போது குவான்டிட்டிஸ் அதிகமாக மாறும்ல? ஆமாம். ஓகே, ஸோ வந்து அதே டைமில் தான். ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்தது ஹாஃப் கேஜிஸ் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஓகே ஓகே மேம். ஸோ வந்து இப்போ வந்து இதுக்கான ப்ரைஸஸ் வேரியேஷன்லாம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஸ்வீட்ஸ் வந்து நாங்கள் வந்து அதிகமாக வாங்க போகிறீங்கன்னா எவ்வளோ நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஒரு கல்யாணம் இல்லை அந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர்ஸ் அப்படின்னா அது சேஞ்ச் ஆகும். அது இல்லாமல் நம்ம கஸ்டமர்ஸ் அதாவது எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரைஸ் வேரி ஆகும். இப்போ ஈவெண்ட் பல்க் ஆர்டர்ஸ் வருதுன்னா அது மெனு பொறுத்து என்ன எவ்வளோ ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து 1000 ஒரு கவுண்டர் இருக்கும், 2000 ஒரு கவுண்டர் இருக்கும். ஸோ அதை பொறுத்த சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கண்டிப்பாக ரேட்டில் வந்துட்டு சம் பர்சன்டேஜ் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் தான் வந்திருக்கேன் நீங்கள் சொன்னிங்கனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கூட விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே மேம், ஸோ வந்து இங்கே வந்து நம்ம இப்போதைக்கு வெறும் இப்போ பார்த்தோம் லஞ்ச் பற்றி தான் பேசிட்டுருக்கோம். ஸோ வேறு என்ன நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இங்கே பண்ணிட்டுருக்கோம். 6 o'clock எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும், டெலிவரி வந்து 7 o'clockலாம் பர்சனுக்கு போய் ரீச் ஆகிடும். ஓகே, அப்போ வந்து இங்கே வந்து நைட் ஃபுல்லாக வந்து ஒர்க்கர்ஸ் வந்து வேலை பார்த்துருப்பாங்க நைட்டில். ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் 2:30 நைட். ஓகே, 2:30 வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணி அது ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து 7 o'clock வந்து வந்து டெலிவரி ஆயிடும். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட், நைட்னா நைட்னா என்ன ப்ரை டைம்ல? நைட் டைம் அதே மாதிரி தான். ஓகே, அதே சமயம் இப்போ மதியானம் 2:30 க்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ பல்கா ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கு குக் பண்ணனும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours எடுக்கும். 6 o'clockலாம் இங்க இருந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாதிரி 7 to 8 குள்ள டின்னர் வந்து ரீச் ஆகும். ஓகே, சோ அதுல என்னென்ன வேரியேஷன் இங்க நீங்க ஏதாவது புதுசா டின்னருக்கு புதுசான ஃபுட் ஏதாவது மார்னிங்ல என்ன ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க வந்து மார்னிங்ல இட்லி தோசை அந்த மாதிரி இருக்கும். அது கஸ்டமருடைய என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதுதான் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து அதுலேயும் மார்னிங் ஃபுட்டு ஈவினிங் நைட் ஃபுட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது கூட வந்து நார்த் இந்தியன் சவுத் இந்தியன்ல வந்து ஃபுட் மாறுமா? ஆமாம், ஓகே. பன்னீர் பட்டர் மசாலா கேட்குறாங்கன்னா அது நார்த் டிஷ். ஸோ நார்த் இந்தியன் குக் அதை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி சோலா பூரி சன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு வேரி ஆகும். கஸ்டமர் என்ன கேட்குறாங்க, என்ன ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க, அதே மாதிரி வி ஹாவ் அ செப்பரேட் மெனு. ஸோ அந்த மெனுவில் வந்துட்டு இன்னைக்கு மண்டேனா இன்னைக்கு என்ன இருக்கோ அதையும் நம்ம ப்ளேஸ் பண்ணுறது. கஸ்டமர் எனக்கு இந்த எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டாங்கனாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்தேன் இங்கே வந்து நம்ம கீரை வடை இந்தமாரிலாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஆர்கானிக் ஃபுட்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் வேற மாதிரி என்ன யூனிக்கான ஃபுட்ஸ்லாம் நீங்கள் நம்மளுமே கீரை வடை அதுதான் நான் பார்த்தேன். நீங்கள் வேற ஏதாவது கொஞ்சம் இப்போ கீரையில் வந்துட்டு நானும் ஃபர்ஸ்ட் டைம் நான் மாஸ்டர் கிட்ட சமைச்சு பார்த்தது. ஸோ கீரையில் வந்துட்டு பச்சைப்பருப்பு சுண்டல் இருக்குல்ல? ஆமாம். ஸோ அதுவும் ப்ரோட்டீன். இந்த கீரை இருக்குல்ல, ஸோ அந்த கீரையோட அந்த பச்சைப்பருப்பு சுண்டல் ஆட் பண்ணி ஒரு பொரியல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாஸ்டர்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் என்ன சொல்கிறது யூனிக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு வந்து மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக வந்து எங்களுக்கு வந்து வெறும் வடா மட்டும் வேணும், இல்லை எனக்கு இந்த பொருள் மட்டும் லைக் வந்து பூரி மட்டும் எங்களுக்கு கொடுங்க, இது மட்டும் தனியாக கொடுங்கன்னு சொல்லா கூட ப்ரொவைட் பண்ணுவீங்கல்ல? ஓகே, ஸோ அதே தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் இது மட்டும் தான் பண்ணீங்களா இல்லை லைக் வந்து இந்த நீங்கள் காஃபி ஷாப்ஸ் எதுவும் வச்சுருந்தேன்னு சொன்னீங்க அதுவும் வந்து டெலிவரி பண்ணுவீங்களா? ஸோ இப்போ வந்து காஃபிஸ்
டீஸ் அந்த மாதிரி இப்ப ஈவென்ட்ஸ்லாம் வரும் பாத்தீங்களா இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணி அது கூட ப்ளஸ் டீ அப்படினா சொன்னா நம்ம பண்ணலாம் ஓகே சோ செப்பரேட்டா காபி டீ மட்டும் பண்றோம் ஓகே 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 சோ அதே தான் சோ இங்க வந்து இன்னும் நிறைய ஃபுட்ஸ் இருக்கு நீங்க வந்து ডেইলি வந்து விசிட் பண்ணி பாருங்க சோ கண்டிப்பா வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபுட்ஸ் இருக்கும்னாங்க நீங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க நீங்க வேற ஏதாவது இப்போ வந்து இதுல இருக்கிற ஃபுட் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது இன்னோவேட்டிவான ஃபுட்ஸ் லைக் வந்து நீங்க வந்து இங்க வந்து ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ் ன்னு சொல்றாங்க அவங்க வந்து சப்போஸ் எங்க பீட்ரூட் ரைஸ் வரும் சோ வேற ஏதாவது வீடு ஓகே சோ நீங்க வந்து வெரைட்டிஸ் ரைஸ்ல கூட என்ன என்ன வெரைட்டில வேணும்னு கேட்டாலும் பண்ணுவாங்க தென் டின்னர் மார்னிங் சோ எல்லாத்துக்கும் வந்து நீங்க கேக்குற வந்து மெனுவை கூட ரெடி பண்ணி தருவாங்க ஓகே அதே மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ்க எல்லாம் இங்க இருந்து பண்ணிட்டு இருக்கோம் சர்ப்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சோ ஆல்மோஸ்ட் ஒரு 1000 மெனு வந்துட்டு 1000 டிஷ் வந்துட்டு இங்க 1000 கவுண்ட் ஓகே பிரேக்ஃபாஸ்ட் போது லஞ்ச் போது டின்னர் போது சோ அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சோ ஒரு 4-5 கம்பெனிஸ்க்கு நாங்க இப்ப பண்ணிட்டு தான் இருக்கோம் ஓகே ஸோ அதேதான் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய இடம் தான் இது ஏன்னா பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துல சூப்பரான வந்து ஒரு ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுற இடத்துல வந்து ஃபுல் ஹைஜீனிக்காக தென் வந்து இந்த இடத்துல வெறும் வெஜிடேரியன் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நான் வெஜிடேரியன் வேணாலும் வந்து நீங்கள் இப்போ வந்து கேட்கலாம் தென் பெரிய ஆர்டர் பண்ணணும் ஒரு பெரிய கேட்டரிங் சர்வீஸ் முதற்கொண்டு எல்லாமே பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கறதுல வந்து தப்பே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ நம்ம வந்து நம்ம ரோட் சைடில் இருக்க ஃபுட்டு ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்றதோட நம்ம வீட்டுக்கு போய் வாங்கி வரதோட நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் வீட் லைக் வந்து இது ஹோம் ஃபுட் செய்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லை மேம் ஓகே ஓகே ஹோம் ஃபுட் சைடு தான் இது எல்லாமே ஸோ நல்லா ஒரு ஆர்கானிக்காக இருக்கும் ஸோ நம்ம வந்து இவ்வளோ ஃபுட்ஸை இங்கே பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இந்தமாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் இருக்குது என்னென்ன ஃபுட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய இடம் தான் இது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் பண்ணுறதுலாம் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்காக என்ன பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் எம்எஸ்பியிலேருந்து சேர்ந்துட்டே இருக்கும் Diwali.